Hey guys, welcome to FEC's another video. In the video, we will break down Thor, Love and Thunder oda trailer break down panna porom. So, video pottumna channel neenga subscribe pannala kandipa subscribe pannunga kudave bell icon press pannunga na pora ella video ku ungala notification varum. In the video ungalku pidichinda kandipa like button press pannunga appadi unga friends ellarku share pannunga. Additional information namma channel vandu thaniya oru short channel create pannirukom. Andha channel neenga subscribe pannala kandipa subscribe pannunga. Description la link kudukuren. Andha channel la mostly full shorts la dhaan poda porom. Movie recommendations, unknown facts, rankings, countdowns andha mari chinna chinna video va poda porom. Adhula vandu maximum vaara நாலுலேருந்து அஞ்சு வீடியோ கண்டிப்பாக வரும். ஸோ கண்டிப்பாக அந்த ஷார்ட் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் சப்போர்ட் நிச்சயம் தேவை. இப்போ வாங்க ட்ரெய்லரை பிரேக் டவுன் பண்ணலாம். ஸோ ட்ரெய்லர் ஆரம்பிச்சோடனே முதல் ஷாட்டே பார்த்தீங்கன்னா மூணு வேர்ஷன் ஆஃப் தாரை காட்டுறாங்க. ரொம்ப சின்ன வயசில் தார் ஓடி போகிற மாதிரி, அப்படியே ஒரு மரத்தை கிராஸ் பண்ணும்போது கொஞ்சம் டீனேஜ் பருவத்தில் இருக்கிற மாதிரி, அப்படியே இன்னொரு வேர்ஷனையும், அதாவது அந்த தார் ஃபர்ஸ்ட் பார்ட் நடக்கும்போது இருந்த தாரையும் அந்த மெச்சூர்டு அடல்ட் தாரையும் காட்டுறாங்க. அதுக்கு அடுத்த ஃப்ரேமே இப்போ இருக்கிற தாரை காட்டுறாங்க. இது கைண்ட் ஆஃப் ஒரு ஃபோர் ஷேடோயிங்னே சொல்லலாம். ஏன்னா இந்த படத்தோட வில்லன் யாருன்னு பார்த்தீங்கன்னா கார் த காட் புட்சர். இந்த கேரக்டரை நடிக்கிறது கிறிஸ்டின் பேல், உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நினைக்கிறேன். ஸோ இந்த கேரக்டர் வந்து காமிக்ஸ்லேயே ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டர். ஸோ இந்த கேரக்டரை டிஃபீட் பண்ணுறதுக்கு தோர் வந்து ஒரு சில யுக்தியை பயன்படுத்தினாரு. அதில் ஒரு யுக்தி தான் அவரோட பாஸ்ட் செல்ஃபுக்கிட்டையும் அவரோட ஃபியூச்சர் செல்ஃபுக்கிட்டையும் டீம் அப் பண்ணி மூணு வெர்ஷன் ஆஃப் தோரும் சேர்ந்து தான் இந்த கார் த புச்சரை வந்து டிஃபீட் பண்ணாங்க. ஸோ அதுக்கான ஃபோர் ஷேடிங்காக இருக்கலாம் இந்த ஷார்ட்ஸ் எல்லாம். எம்சியு வந்து அப்படியே காமிக்ஸில் இருந்து அடாப்ட் பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் வேரியேஷன் காட்டுவாங்க. ஸோ இதுலேயும் சில வேரியேஷன்ஸ் நாம் எதிர்பார்க்கலாம். அடுத்த ஷார்ட்லேயே பார்த்தீங்கன்னா தோர் வந்து அவரோட ஸ்டாம் பிரேக்கரை மண்ணில் புதைச்சி வச்சுட்டு ஒரு கைண்ட் ஆஃப் தியானம்
அதே மாதிரி ஒலிம்பஸ் வந்து கிரீக் காட்ஸோட ஊர். ஃபர்ஸ்ட் டைம் எம்சியூல வந்து கிரீக் காட்ஸை காமிக்கிறாங்க. ஏற்கனவே டிசியூல வந்து கிரீக் காட்ஸை பத்தி கொஞ்சம் அவங்கள சுத்தி ஒரு ஸ்டோரி லைனே நடந்துருச்சு. எம்சியூல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ எம்சியூ வந்து இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா மூன் நைட்ல பாத்தீங்கன்னா இஜிப்தியன் ஓல்டு காட்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ மீன்வைல் கிரீக் காட்ஸை இங்க இன்வென்ட் பண்றாங்க. அதே மாதிரி இந்த படத்தோட வில்லன் யாருன்னு பாத்தீங்கன்னா காட் புட்சர் கார். அதே மாதிரி எம்சியூட அடுத்த பெரிய வில்லன் கேங் தி கான்கரரோட அல்டிமேட் கோலே என்னன்னு பாத்தீங்கன்னா மொத்த யூனிவர்ஸ்க்கும் காடா இருக்கிறது தான். அதை வந்து லோக்கிலேயே ஒரு கிளிம்ஸா காமிச்சிருப்பாங்க. ஸோ எல்லாமே வந்து கனெக்டட் தான். ட்ரெய்லர்ல அடுத்த ஷார்ட் பாத்தீங்கன்னா தார் வந்து ஒரு கப்பல்ல போயிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. கைண்ட் ஆஃப் ஒரு பைரட் மாதிரி தான் காட்டுறாங்க. ஸோ தார் வந்து லிவிங் இஸ் லைஃப், அந்த சூப்பர் ஹீரோ இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அவர் பாட்டுன்னு ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்காரு. அந்த பொண்ணு பாக்கிறதுக்கு மேண்டேஸ் மாதிரியே இருக்கு. மேபி இது ஒரு ட்ரீம் சீக்வன்ஸா கூட இருக்கலாம், சொல்ல முடியாது, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கு அடுத்த ஷார்ட் பாத்தீங்கன்னா தார் வந்து அவரோட வண்டியில எர்த்த நோக்கி போற மாதிரி காட்டுறாங்க. அது எர்த்தா இல்ல வேற பிளானடா தெரியல, பாக்கிறதுக்கு எர்த் மாதிரி தான் இருக்கு. அதுக்கு அடுத்த ஷார்ட் பாத்தீங்கன்னா தார் வந்து கம்ப்ளீட்டா ஒரு டிஃபரெண்ட் காஸ்டியூம்ல பாக்குறோம். எம்சியூல ஃபர்ஸ்ட் டைம் இந்த காஸ்டியூம் காட்டுறாங்க. ரொம்பவே கலர்ஃபுல்லா ப்ளூ அண்ட் கோல்ட் எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்குது. கையில ஸ்ட்ராம் பேக்கரை வச்சு பிட் ஃபிராஸ்ட்ல பயணம் பண்றாரு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்த ஷார்ட் பாத்தீங்கன்னா ஒலிம்பஸ் மறுபடியும் காட்டுறாங்க. அதுல சில மூமெண்ட்ஸ் எல்லாம் காட்டிட்டு கடைசியில ஜூஎஸ் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஜூஎஸ் யார் நடிக்கிறான்னு பாத்தீங்கன்னா ரசூல் க்ரோ நடிக்கிறாரு. ஸோ பேசிக்கலி இந்த கேரக்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் எக்ஸ்டெண்டட் கேமியோ மாதிரி தான் இருக்கும். கோர் த புட்சரை வந்து பவர்ஃபுல்லா காட்டுறதுக்கு, அவன் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னு காட்டுறதுக்கு காட்டுற கேரக்டர்ஸா தான் இருக்கும். ஸோ பேசிக்கலி ரசூல் க்ரோவை வந்து கிறிஸ்டின் பேல் வந்து சாவடிச்சிருவாரு. அதுக்கு அடுத்த ஷாட்டை பாத்தீங்கன்னா கார்கும் தாரும் ஹைஃபை பண்ற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கு அடுத்த ஷாட்டு தான் அப்படியே காமிக்ஸ்ல இருந்து எடுத்த ஷாட்டு, அந்த காமிக்ஸ் பேஜ்ல இருந்து எடுத்து அப்படியே அதை ரீமாஸ்டர் பண்ண மாதிரி தான் இருக்கு. பாக்குறதுக்கு அவ்வளவு க்ளோஸ் ரிசம்பிளன்ஸோட இருக்கு. அந்த செத்து கிடக்கிற ஜெயிண்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா ஃபாலிகர் த பெஹமோத். அதை கொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா கார் த காட் புச்சர் தான். ஸோ பேசிக்கலி அந்த காமிக் பேஜ்ல என்ன எழுதிருக்குன்னு பாத்தீங்கன்னா தார்க் வந்து இந்த காட் யாருன்னு தெரியும். இந்த காட் வந்து பேட்ரியான் காட் ஆஃப் கேலக்டிக் ஃப்ரண்டியர். 5 செஞ்சுரியா இந்த காட் வந்து டோர்னமெண்ட் ஆஃப் இம்மார்டல்ஸ்ல வின் பண்ணிக்கிட்டே இருக்க காட், அவ்வளோ பவர்ஃபுல்லான காட். அவனையே ஒருத்தர் ஈஸியா கொண்டுட்டானா அவன் எவ்வளவு பெரிய வில்லனா இருப்பான் அப்படின்ற பில்டப் சீனுக்கு தான் இந்த ஷாட் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் என்னதான் பில்டப் கொடுத்தாலும் எல்லா எம்சியூ வில்லன் மாதிரி தான் கார் த புச்சர் ஆக போறான். எக்ஸப்ட் தானோஸ் அண்ட் லோக்கி, மற்ற எல்லா எம்சியூ வில்லன்ஸும் வந்து ஒரு மொக்கையா தான் காமிச்சிருப்பாங்க. எக்ஸப்ட் கில்மாங்கர், அதே தான் இங்க கார்க்கும் நடக்க போகுது. அதுக்கு அடுத்த ஷாட்டை பாத்தீங்கன்னா ஆஸ்கார்டை காட்டுறாங்க. அந்த நியூ ஆஸ்கார்டை காட்டுறாங்க. அது வந்து கைண்ட் ஆஃப் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி இருக்கு, கம்ப்ளீட்டா டூரிஸ்ட் பிளேஸ் ஆயிருக்கு. க்ரூஸ் ஷிப்லாம் அங்க நிக்குது. அதுக்கு அடுத்த ஷாட்டை பாத்தீங்கன்னா வல்கேரியை காட்டுறாங்க. வல்கேரி வந்து கோட் சூட்டு போட்டுக்கிட்டு கைண்ட் ஆஃப் அந்த நியூ ஆஸ்கார்டுக்கு மேயர் மாதிரி இருக்காங்க. ஸோ அதை பத்தி ஏதோ ஒரு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க வந்து ரொம்பவே பிஸ்ட் ஆஃபா இருக்காங்க, அது செய்யற வேலை பிடிக்காத மாதிரி இருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரமே அதை விட்டுட்டு மறுபடியும் அவங்க பழைய மாதிரி வல்கேரியை சண்டை போடுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த படத்திலேயே. அதுக்கு அடுத்த ஷாட்டை மறுபடியும் ஒலிம்பஸ் காட்டுறாங்க. ஒலிம்பஸ் கொஞ்சம் கலர்ஃபுல்லா சூப்பரா கோல்டிஷா நல்லாவே இருக்கு. அதுக்கு அடுத்த ஷாட்டை பாத்தீங்கன்னா ஸ்டார்லாட காட்டுறாங்க. ஸ்டார்லாடோட வாய்ஸ் ஓவரும் ஒரு 3-4 ஷாட்டுக்கு வந்துட்டு இருந்தது. அந்த வாய்ஸ் ஓவர் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் சொன்னதை மறக்காத, இப்போ நீ எப்பயாச்சும் லாஸ்டா ஃபீல் பண்ணனா உனக்கு பிடிச்சவங்க கண்ணை பாரு அப்படின்னு ஸ்டார்லாட் சொல்ற மாதிரி அந்த வாய்ஸ் ஓவர் போகும். கரெக்டா தலைமை வந்து ஸ்டார்லாட் கண்ணையை பார்ப்பாரு. இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு பன் இன்டென்டட் தான். இந்த ஷாட்ல தான் கார்டியன் ஆஃப் தி கேலக்சியோட மொத்த மெம்பர்ஸையும் காட்டுறாங்க. ஸோ இதுதான் கைண்ட் ஆஃப் அந்த சென்ட் ஆஃப், அவங்க வந்து அவங்களோட பாதையை நோக்கி போற மாதிரி, தார் வந்து இவரோட செப்பரேட் பாதையில போற மாதிரி இருக்கிற மூமெண்ட் நினைக்கிறேன் இந்த படத்துல. அதுக்கப்புறம் தார் லவ் அண்ட் தண்டரோட டைட்டில் கார்டு போடுறாங்க. இந்த டைட்டில் கார்டு ஸ்டைலே பாத்தீங்கன்னா அப்படியே அந்த பிட் ஃபிராஸ்ட் ஸ்டைல தான் இருக்கு. டைட்டில் கார்டு ஷாட்டே வந்து இப்போ இன்டர்நெட் ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ற ஷாட் இதுதான். ஜேன் ஃபாஸ்டர் வந்து தார் ஆயிட்டாங்க. ஸோ அவங்க வந்து அந்த உடஞ்ச மியோல் நீரை எப்படியோ ஒட்ட வச்சு மறுபடியும் வீல் பண்ணியிருக்காங்க. அவங்க எப்படி வர்த்தி ஆனாங்க தான் தெரியல. மேபி கார் த காட் புச்சர் வந்து நியூ ஆஸ்கார்டை தாக்குறதுக்கு எர்த்துக்கு வரும்போது அந்த டைம்ல தான் ஜேன் ஃபாஸ்டரோட என்ட்ரி இருக்கும் நினைக்கிறேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தார் ராக்னாரார்க்ல ஹெலா வந்து இந்த மியோல் நீரை பிரேக் பண்ணும்போது நார்வே மாதிரி என்ற இடத்துல தான் பிரேக் பண்ணுவா. ஸோ இந்த நியூ ஆஸ்கார்டும் வந்து நார்வேல தான் இருக்கு. மேபி இந்த உடஞ்ச மியோல் நீர் வந்து அந்த நியூ ஆஸ்கார்டில் தான் யாரோ பத்திரப்படுத்தி வச்சிருப்பாங்க. மேபி அது விழுந்த இடத்துல இருந்து மேலே ஏதாவது கவர் பண்ணி ஃபுல்லாக கட்டி வச்சிருப்பாங்க. ஸோ கரெக்டாக கார் வந்து நியூ ஆஸ்கார்டுக்கு வரும்போது ஜேன் ஃபாஸ்டரு தார் ஆகிறதுக்கும் டைமிங் கரெக்டாக இருக்கும் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இது எப்படி காட்ட போகிறாங்கன்னு. அதே மாதிரி இந்த ட்ரெய்லரில் ஃபுல்லாக கிறிஸ்டின் பேலோட கார் த காட் புச்சரை வந்து காட்டவே இல்லை. மேபி நெக்ஸ்ட் ட்ரெய்லருக்கு எடுத்து வச்சிருப்பாங்க. ஃபைனல் ட்ரெய்லருக்கு இன்னும் ஹைப் கிரியேட் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ இந்த கோர் த காட் புச்சர் பார்த்தீங்கன்னா பேசிக்கலாகவே வந்து அவங்க கையில் ஒரு வெப்பன் இருக்கும், நெக்ரோஸ்வாட்ன்ற ஒரு வெப்பன் இருக்கும். அந்த வெப்பன் தான் அவனை வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக ஆக்கும். எப்படி மியோல் நீரை வீல்ட் பண்ணால் காட் மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் அடைகிறாங்களோ அதே மாதிரி தான் ஆல் பிளாக் நெக்ரோஸ்வாடை வீல்டு பண்ணால் இந்த மாதிரி காடையே கில் பண்ணுற அளவுக்கு ஒரு சக்தி கிடைக்கும். அதுதான் கார்க்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த நெக்ரோஸ்வாட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆல் பிளாக் நெக்ரோஸ்வாட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் சிம்பியாட். வெனம் கார்னேஜோட சொந்தக்காரன் தான் இந்த வெப்பனு. அது வெப்பனே இல்லை, கைண்ட் ஆஃப் லிவிங் கிரியேச்சர் தான். இதை கிரியேட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்பியாட்ஸோட காடான நல் தான். ஸோ பேசிக்கலி இந்த நெக்ரோஸ்வாட் வந்து காட்
காட்ஸோட ரத்தத்தை சாப்பிட்டு தான் அப்படியே ரொம்ப பவர்ஃபுல் ஆகும். காட் த காட் புச்சரும் வந்து இந்த படத்தில் வந்து காட்ஸை தான் சாவடிக்கிறாரு. ஸோ படம் போக போக காட் த காட் புச்சர் வந்து ரொம்பவே பவர்ஃபுல் ஆகிட்டு இருப்பான். கடைசியில் இவங்க ரெண்டு பேருக்கும் தாருக்கும் காருக்கும் நடக்கிற ஷோடவுன் தான் படத்தோட கிளைமேக்ஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு. பட் எனக்கு புரியல எப்படி சோனி வந்து இந்த ஆல் பிளாக் நெக்ரோஸ்வாடோட ரைட்ஸை கொடுத்துருப்பாங்கன்னு தெரியல. மேபி ஸ்பைடர்மேன் மாதிரி ஷேர் பண்ணிக்க விட்டுருக்கலாம். ஏன்னா அது வந்து முழுக்க முழுக்க சிம்பியாட் வேர்ல்டோட கனெக்ட் ஆனது. அதோட ஆர்ஜின் பார்த்தீங்கன்னா சிம்பியாட் வேர்ல்டோட தான். பட் ஸ்டில் அது வந்து ரொம்ப அதிகமாக ட்ராவல் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்கார்டியன் காமிக்ஸில் தான். லைக் லோக்கி கூடயும் மர்ஜ் ஆயிருக்கு, தார் கூடயும் கொஞ்ச நாள் மர்ஜ் ஆயிருக்கு, கேலக்டஸ் கூடயும் மர்ஜ் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய காமிக்ஸில் வந்து இது வந்து கேமியோ மாதிரி பண்ணியிருக்கு இந்த ஆல் பிளாக் நெக்ரோஸ்வாட். ஸோ எப்படி இந்த படத்தில் காட்ட போகிறாங்கன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம் ஜூலையில் ரிலீஸ். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே நம்ம ஷார்ட்ஸ் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது அப்படின்னா சொல்ல மாட்டேன். பை.